எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எர்த்தி என்சேன் சேனலில் பார்க்க போகிறது மட்டன் கார்லிக் கறியும் அண்ட் கிரேவி ரெண்டையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு முன்னாடி எர்த்தி என்சான் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு கிலோ மட்டனுக்கு பார்க்கலாம் மசாலா பவுட்ரு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இது மட்டன் சிக்கன் எதுக்குனாலும் இந்த மசாலா பவுட்ரு தேவைப்படும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் நாலு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கிராம்பு எட்டு பட்டை மூணு இன்ச்சு அன்னாசி மூக்கு ஒன்று வரமிளகாய் அஞ்சு வெந்தயம் கால் டீஸ்பூன் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாங்க சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் நூறு கிராம் கருவேப்பிலை ஒரு கப் தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கோகோனட் பேஸ்ட்டுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் தேங்காய் ஐம்பது கிராம் முந்திரி எட்டு நம்பரு பட்டை ஒரு இன்ச்சு கிராம்பு ரெண்டு பொட்டுக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் கருவேப்பில் ஒரு இருபது லீஃபுக்கு எடுத்துக்கலாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்டட் பண்ணிக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மசாலா பவுடர்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா சட்டி சூடானோடனே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுருங்க ஸ்பைசஸ்லாம் நல்லா வறுக்கணும் ஸ்பைசஸோட வாசம் வர ஆரம்பித்தோடனே எடுத்துடணும் எடுத்து காய வச்சிடணும் ஆற விட்டுடணும் ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ட்ரையாக பண்ணி பவுடராக பண்ணிக்கணும் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும் அடுத்தது வந்து தேங்காய் பேஸ்ட்டுக்கான இதையும் ரோஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டுவிட்டு எல்லாமே வறுத்து அதையும் எடுத்து ஆற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் இதை வந்து பேஸ்ட்டாகவே பண்ணிக்கலாம் கருவேப்பில வந்து ரெண்டு மூணு இடத்துல சேர்த்துற மாதிரி வருங்க ஸோ அதனால் கருவேப்பிலை நிறையா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய குக்கரில் விட்டுங்க அது வந்து நல்லா சூடானோடனே கருவேப்பிலை போட்டுருங்க கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறது அதை போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இன்கேஸ் ஏதாவது ட்ரை ஆகி அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனோடனே தக்காளி கலந்து நல்லா வதங்க விடுங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா வதங்கணுன்னே அடுத்தது வந்து நம்ம மட்டனை இதில் சேர்த்திக்குவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சு மட்டன் அது இதை வந்து நல்லா பரட்டி ஒன்றுங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் கல் உப்பு இது வந்து கறிக்கான உப்பு தான் அதுக்கப்புறம் தேவைங்கிறதுலாம் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்தியாச்சு அடுத்தது மிளகாய் தூள் சேர்த்துறோம் அப்புறம் பெப்பர் தூளும் சேர்த்துடுறோம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியில் முக்கால் வாசி சேர்த்திடுறோம் கால் வாசி வந்து வறுவலுக்கு வச்சுக்கலாம் முக்கால் வாசி இதில் சேர்த்திடுறோம் எல்லாம் போட்டு ஒன்றா பிரட்டி விடணுங்க அடுப்பு வந்து ஹையில் வச்சுக்கோங்க நல்லா பிரட்டி விடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிரட்டி விடணும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மட்டன் வேகணும் தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாதீங்க மட்டன் இருக்க தண்ணியிலே அது வேகட்டும் அதுக்கப்புறம் ஒரு குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து ஒரு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் பின்னாடி மறுபடியும் தண்ணி கொஞ்சம் மசாலா இருக்கிறப்ப இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துறப்ப சேர்த்துவோம் அதனால் இங்கே வந்து இப்போதைக்கு ஒரு நாலு கப்பு தண்ணி விட்டேன் தண்ணி கொதி வந்தோடன பேன் போட்டு விசில் வச்சிருங்க பத்து விசில் விடலாம் கறி வந்து ரொம்ப இலசாக இருந்ததுன்னா ஆறு விசில் நிறுத்திக்க கொஞ்சம் மீடியமாக இருக்குது அப்படின்னா பத்து விசில் வரை விடலாம் அது குக்கர் விசில் விசில் அணகுனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பூண்டை வந்து வதக்கிக்கலாம் பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம்ல அதை வந்து வதக்கிடணும் வதக்கிட்டு பச்சை வாசம் போகிறப்ப கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்குங்க இதுதான் கார்லிக்கு மட்டனுக்கான ஃப்ளேவரே இதுதான் கார்லிக்கு ஃப்ளேவர் இது இப்படி பண்ணி தான் பச்சை வாசடிக்காமல் இருக்கும் மட்டன் வறுக்கிறப்ப இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து பா பேஸ்ட்டு கலக்கிறோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி விடணும் நல்லா கலக்கி விட்டு அப்படியே குக்கர்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து கொதி வந்தவுடனே உப்பு பார்த்துக்குங்க தேவையான போட்டுக்குங்க கறியை தனியாக எடுத்துடலாம் கறியை வந்து நம்ம அடுத்தது ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ வந்து குழம்ப தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் தாளித்து விட்டுடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது மட்டனை வந்து ஃப்ரை பண்ணுறதை பார்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு பொறிஞ்சு வந்தோடனே சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டுருங்க நல்லா வதங்க விடுங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக போட்டுக்குங்க அது உங்கள் இஷ்டம்தான் என்ன போட்டுக்கலாம் இல்லைன்னா சிவப்பு மிளகா கூட சேர்த்துக்கலாம் மட்டன் அதில் போட்டுருங்க நல்லா பரட்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விடுங்க நல்லா அந்த ஆனியனோட டேஸ்ட்டெல்லாம் இதில் வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டு அப்புறம் மட்டனுக்கான உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க அந்த பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சதை வதக்கி வச்சதை எடுத்து இப்போ இதில் கலந்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க எல்லா இதுலேயும் ஒட்டணும் மட்டன் வந்து அதில் பேஸ்ட் வந்து எல்லா இதுலேயும் ஒட்டணும் மீதி வச்சுருக்க மசாலா பொடியை கலந்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க ஃபைனலாக ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டி விட்டதுக்கப்புறம் பெப்பர் தூவி விட்டு முடிச்சுக்கலாம் இப்போ கார்லிக் மட்டன் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ